வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இப்போ ஒரு புது டேர்ம், கிரியேட்டிவான டேர்ம் என்னுடைய வியூவர்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். தட் இஸ் மிசைல் ஆஃப் த மீட்டிங். இந்த மீட்டிங் வந்து ஆன்லைன்ல நடக்கலாம், இல்லை ஆஃப்லைன்ல நடக்கலாம், டைரக்டா யாரையாவது மீட் பண்ணலாம், பர்டிகுலர்லி கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ். அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொப்போசல் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு மீட்டிங் நடக்குது, ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்டை நீங்கள் வின் பண்ணணும், அந்த ப்ரொப்போசலை நீங்கள் வின் பண்ணணும். பட் நிறைய விஷயம் நீங்கள் அந்த ப்ரொப்போசலில் கொடுத்தாலும், ஒரு கான்வர்சேஷனில் கொடுத்தாலும் சரி, டாக்குமெண்ட்டில் கொடுத்தாலும் சரி, தர் ஷுட் பி சம் கான்செப்ட், ஐடியா ஆர் ஸ்ட்ராட்டஜி தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டு வின் தட் ப்ரொப்போசல் ஆர் த ப்ராஜெக்ட். உங்களை வின் பண்ண வைக்கிற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, தட் இஸ் த மிசைல் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இது நார்மலாக நடக்கும். இட் மே பி அ ஸ்மால் ப்ரொப்போசல், ஸ்மால் ப்ராஜெக்ட், ஆர் அ பிக் ப்ரொப்போசல், பிக் ப்ராஜெக்ட். பட் அந்த மீட்டிங் நடக்கும்போது அந்த ஒரு விஷயங்கள் தான் ஒரு ஒரு கீ ஆஸ்பெக்டாக இருக்கும், தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டு வின் தட், ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து மிசைல் ஆஃப் த மீட்டிங். ஸோ எந்த ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஓனராக இருந்தாலும் சரி, ஒரு சிஇஓ ஆர் த ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொப்போசலை வின் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்டை வின் பண்ணணும், ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த கிளைண்ட்டோடு நடக்கிற ஒரு மீட்டிங்கில் வாட் இஸ் த மிசைல் தட் யூ ஹாவ், வாட் இஸ் த மிசைல் ஆஃப் த மீட்டிங் தட் யூ ஹாவ்ன்றத பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு டேர்ம் தான் மிசைல் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இது ஒரு க்ரியேட்டிவ் டேர்ம். இந்த டேர்மை உருவாக்குறதுக்கு பல மார்க்கெட்டிங் டேர்ம்ஸை நான் கோத் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேர்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பண்ணுங்கள். மிசைல் ஆஃப் த மீட்டிங், ஓகேங்களா? பி ப்ரிப்பேர்டு வித் த மிசைல் ஆஃப் த மீட்டிங் டு வின் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.